ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரிடத்தில் பல மாணவர்கள் படித்து வந்தனர். ஒவ்வொருமே நல்ல அறிவாளியாக இருந்தனர். அதில் ஒரு மாணவன் எல்லோரையும் விட மிகுந்த புத்திசாலியாக விளங்கினான். ஓயாத ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொண்டான். இதனால் அங்கிருந்த அனைத்து மாணவர்களிலும் அவனே சிறந்தவனாக திகழ்ந்தான். ஆசிரியரும் அவனிடம் தனிப்பட்ட அன்பும் கவனமும் செலுத்தினான். சிறிது காலம் சென்றது. அவனிடம் பல மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. அவன் எல்லோரையும் ஏளனமாக நோக்க ஆரம்பித்தான். தன்னை விட மூத்த மாணவர்கள் கூட மதிப்பதில்லை. பலருக்கு மத்தியில் மூத்த மாணவர்களிடம் கடினமாக கேள்வி கேட்டு அவர்களை விடை தெரியாமல் விழிப்பதை பார்த்து கைகொட்டி சிரித்து அவர்களை அவமானத்தில் அழும் வரை எலி செய்ய தொடங்கினான். ஆசிரியரின் காதுகளுக்கு இந்த விஷயம் எட்டிவிட்டது. இந்த அகம்பாவம் அவனை அழித்துவிடும் என்பதை உணர்ந்தார். ஒரு நல்ல மாணவன் நாசமாவதை அவர் விரும்பவில்லை. அவனது பிழையை அவனுக்கு உணர்த்த விரும்பினார். நேரடியாக அறிவுரை சொன்னால் அவன் கண்ணை மறக்கும் அகம்பாவத்தில் அவரை கூட எதிர்த்து பேசக்கூடும். வேறொரு வழியை யோசித்தார் ஆசிரியர். மறுநாள் அவனை அழைத்தார். மகனே, இன்று அதிகாலையில் பக்கத்து கிராமத்தில் உள்ள என் நண்பர் ஒருவர் இறந்துவிட்டார். அவர் சாஸ்திரத்தை கரைத்து குடைத்தவர். 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். 10 முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞருக்கான விருதினை பெற்றவர். பல அயல் நாடுகளில் கூட இவரது மாணவர்கள் உண்டு. நீ போய் பக்கத்து தெருவில் உள்ள தச்சு ஆசாரிடம் போய் விவரத்தை சொல்லி ஒரு தரமான சவப்பெட்டியை செய்து வைக்கச் சொல். இன்று மதியம் அவரது அடக்கத்திற்கு தேவைப்படுகிறது. இதை உன்னால் மட்டுமே சிறப்பாக செய்ய முடியும் என்றார். கடைசியாக அவரை உயர்த்தி சொன்ன வார்த்தைகள் அவனை மிகவும் உற்சாகப்படுத்திவிட்டன. இதை உடனே செய்து முடிக்கிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு ஆசாரி வீட்டுக்கு சென்றான். ஆசாரி அவனை வரவேற்று அவன் வந்த விஷயத்தை கேட்டார். அவனும் மதியத்திற்குள் ஒரு தரமான சவப்பெட்டி வேண்டுமென்றே விஷயத்தை சொன்னான். ஆசாரி இறந்து போனவரை குறித்து விவரங்களை கேட்டார். அவனும் ஆசிரியர் சொன்னபடியே அவர் சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர், 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். அவன் சொல்லி முடிப்பதற்குள் ஆசாரி சூடாகிவிட்டார். ஏண்டா, இன்னைக்கு நீ பொழுதுபோக்க நான் தான் கிடைச்சனா? செத்த பிணத்தோட விவரம் சொல்லுனா வேற என்னமோ உளர்கிறாயே, நீ படிச்சந்தானே என்றார். இந்த கேள்வியே அவனை ஆத்திரமுட்டது. அவனை பற்றி இவ்வளவு சொல்லியும் புரியலன்னா சொன்னால் நீங்கள் தான் ஒரு மடி முட்டாள் என்றான். ஆசாரி, அடே அறிவு கெட்டவனே, என்ன தான் படிச்சிருந்தாலும் விருதெல்லாம் வாங்கியிருந்தாலும் எனக்கு அது பிணந்தான். எனக்கு வேண்டியது அதோட உயர அகலம்தான். நீங்க படிக்கிற படிப்பெல்லாம் உடம்புல உசிறு இருக்கிற வரைக்கும் தான். உனக்கு பெட்டி வேணும்னா மரியாதையா போய் அளவெடுத்துக்கிட்டு வா என்றார். எங்கோ 12 அடி விழுந்தது அவனுக்கு. மனித ஞானம் இவ்வளவுதானா? இதுக்காக இத்தனை பேரை அவமானப்படுத்தினேனா? அவமானம் பொங்கியது. கூனி குறுகியபடியே ஆசிரியன் முன்னால் போய் நின்றான். ஆசிரியர் சிரித்து கொண்டே கேட்டார், என்னப்பா சவப்பெட்டி அடிச்சாச்சா? அவன் பதில் சொன்னான், அடிச்சாச்சு என்னோட தலை கணத்துக்கு. என்னதான் படித்தாலும் இது அழியப்போகிற சரீரம்தான். இதை உணர்ந்து மனத்தாழ்மையை நடப்பதே உண்மையான ஞானம்.